தங்க இது வந்து ஒரு நாடக காதல் கதை. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இன்னைக்கு நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம். பெண்கள் படிக்க போகிற காலத்துலேயும் சரி, ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிட்றதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு. ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இது நாடக காதல், முக்கியமாக நாடக காதலை விழிப்புணர்வு படம். என்ன இப்படி கேட்பீங்க? நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்களை குறி வச்சு தாக்குறது, சரிங்களா? இன்னைக்கு காதலை நீங்கள் தினந்தோறும் பார்க்குறீங்க. நான் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, போன வாரம் பாருங்கள் நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது. ஆனால் தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறது தான் எல்லா பெற்றவங்களுடைய கவலையும். ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், வரதட்சணை கொடுமை, தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு சுயமரியாதை கல்யாணன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நெல்லையில் பார்த்தீங்கன்னா, பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லோரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா, எல்லோரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடித்து உடைச்சி பெரிய கலாட்டா நடந்தது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படி கோபத்தோடு பெண் வீட்டார் வந்து அடித்து உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்கே யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தால் அங்கே உயிர் சேதம் நடந்திருக்கும். அவங்க வெறும் இடத்த தான் அடித்து உடைச்சாங்க, ஆனால் உயிர் சேதம் நடந்திருக்கும். அதே நேரத்தில் பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துகிற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம். இப்போ இந்த காதல் திருமணங்கள்ல தான் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஒரே வந்து எங்க இந்த சமூக நீதி பத்தி தயவுசெய்து யாராவது பேசினா அந்த கடும் கோபம் வந்து, என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க நாலு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்கள் செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த வழக்கெலாம் எடுத்துக்கிறீங்களா? பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாமல் போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போகிறோன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகிடுமா? அப்போ பெற்றவங்களுடைய நில, பெற்றவங்களுடைய வழி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்றைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. இங்கே எல்லாமே என்னென்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நீதியும் இங்கே கிடையாது. பெற்றவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெற்றவங்க கையெழுத்து இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலையும் நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையும் நடக்காது. இதுதான் அடுத்து எப்படிங்க நீங்கள் இட ஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இட ஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுதல் உங்களுக்கு? அப்படி என்ன சமூக நீதி பிரச்சனையை பற்றி பேசுவீங்க? நான் சாதிங்கிறதே உலகத்தில் உயர்ந்த சாதி பெற்றவங்க தாங்க, நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்கிறது பெற்றவங்க பெற்றவங்கன்னு சொல்கிறேன், அதில் எந்த சாதியாக இருந்தால் என்ன, எந்த சாதியாக இருந்தால் தானங்க, அது எப்படி நீங்கள் சமூக நீதினு ஒத்தவரையில் சொல்லிட்டு போயிட்டீங்க? அந்த சமூக நீதி வந்து பெற்றவங்களுக்கும் சேருமா இல்லையா? ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்கள் கடத்தி வைக்கிறீங்க, ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே, நீங்கள் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்கள் திருடுத்தனமாக கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு அங்கங்கே ஆஃபீஸை போட்டுட்டு கட்டப்பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன இது சமூக நீதி? அது பெற்ற உன்னு உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா, இல்லை வானத்துலேருந்து நேராக கூச்சு வந்தீங்கன்னா என்ன? அதுதாங்க, அதுதான். ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க, அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்துருக்குறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு பாருங்க. நான் இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பார்த்துக்கிட்டே வர்றேன். நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்போ என்ன சமீபகாலமாக இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா,
கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கெல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே ஒரு 100 ஊர் இருக்குது. கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில் வாழ்கிறவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். ஸோ அதே நேரத்தில் என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நாம் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பார்க்குறீங்க? நாடக காதல்னு சொல்லும்போது ஓ இவன் சாதி வரிய, ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகும், எல்லா மக்களுக்கும் உருவாகும். பெத்தவங்களுடைய கண்ணீரை பற்றி தான் நான் நாடக காதல்னு சொல்கிறேன். பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காமல் தூக்கிட்டு போகிறது தான் தவறான செயல்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட என்ன நீங்கள் திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்கிறதால என்ன ஒரு சாதி வரின்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன், ஆமாம் நான் சாதி வரின்னு தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுதான் அடுத்து சொல். முதல் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம மாடுங்கிறது என்ன? நம்ம வயக்காட்டில் எங்கள் அப்பாவோ தாத்தாவோ இல்லை ஊர் பக்கத்துலேயோ விவசாயிகள் ஏர் உழுகும்போது காளைகள் கூட ஏற்கலப்பையாக கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளையை நம்ம அப்பான்னு நினைக்கிறோம். அதே போல் குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி, பால் கொடுக்கறதுனால பசு மாட்டை நாம் ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம எல்லோரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா? அதுக்காக தான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சுருக்காங்களா இல்லையா, மாட்டு பொங்கல்னு வச்சுருக்காங்களா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா? உழவர் திருநாள் இருக்கா இல்லையா? அப்போ தமிழக அரசே கொண்டாடுது. இதனால இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லைங்களா? எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா? மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான், அதுக்கு தான் அரசாங்கம் விடுமுறை விடுது. அப்போ அதை நாம் வணங்குறோம். ஒருத்தன் சடலமாக பார்க்குறான், வணங்குறான் ஒருத்தன், ஒருத்தன் அதை சடலமாக பார்க்குறான். அவனுக்கும் அவனுக்கும் உள்ள கருத்து வேற்றுமை தான் அந்த படத்தில் வச்சுருக்கிற ஒரு கேரக்டர் டெஃபினேஷன். அதுக்காக நீங்கள் மாட்டுக்கறி வச்சுருக்கிறீங்க, மாட்டுக்கறி வச்சுருக்கிறீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவம் இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காது? திரும்ப சொல்றேன், நீங்க கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை பாதிக்குது, ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் புள்ளையை தூக்கிட்டு வரதான் வேலையை வச்சிருக்கிறாரா? அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது, வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது, இதுக்கு பேர் தான் இன ஒழிப்பு. அதுக்கு பேர், அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துகிறாங்களா? அப்படியா சொல்லு, எனக்கே தெரியல. சமூக நீதிங்கிறது என்னது? அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா? அன்பு தானேங்க சமூக நீதி. எப்படி இணைந்து வாழுவீங்க? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது. இப்போ நான் இந்த படத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது சடார் உங்களுக்கு ஒரு கேள்வி வருதில்ல, நீங்கள் ஒரு தலைவரை சொல்கிறீங்களா, ஒரு கட்சியை சொல்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருதில்லை உங்களுக்கு? அப்படியெல்லாம் தயவுசெய்து கேள்வியே கேட்காதீங்க. நீங்கள் பெற்றவங்களை பற்றி மட்டும் யோசிங்க. அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்கிறான்னு அர்த்தம். நீங்கள் கேட்குற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்லை இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து, இந்த நாடகாதல் படத்தை பார்த்து என்னை யாருக்காவது பிடிக்கலை அப்படின்னா, பிடிக்காதவங்கெல்லாம் நீங்கள் அந்த தவறை செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் பெற்றவங்களுக்கு கட்டாயமாக அந்த படம் பிடிக்கிறது என்னுடைய வாதம். இல்லை சார், அப்படி இல்லை. ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னா தெரியலைங்க எனக்கு, தெரியல சாமி. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடனும் சாராய விற்கிறவன் பாருங்கள், கள்ளச்சாரை விற்ற மாதிரி பூரா திருடனும் உள்ளே சேரை பிடிச்சி உட்காந்துருவான். நல்லவங்கள்லாம் தயவுசெய்து அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் வரணும்னு வேண்டுறவன். நான் ஒரு சிறந்த வாக்காளன், நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்தில் நோக்கிற ஆள் நான். அதனால் எதிர்காலத்தை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. பாப்பா எல்லாம் இறைவனுடைய ஏங்க, நான் ஒன்று கேட்குறேன் உங்களை. எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சிங்க, 50 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடலில் போயிடுச்சு. அப்போ சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இங்க இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க, மாசம் 20,000-50,000 சம்பளம் வாங்குறீங்க, உங்க வருமானம் கம்மி, உங்களால ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது, ஒரு பைக்கு டியூ கட்டுறது கூட கஷ்டம். மாசம் மாசம் 1-ஆம் தேதி ஏன்னா பக்கு பக்குன்றது, எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அப்படிதானே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம். ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க, ஒரு தொகுதிக்கு 60 கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணதுன்னா அந்த பணம் எங்கிருந்துங்க வருது? ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணா தான் ஜெயிப்பானா, அந்த பணம் எங்கிருந்து வருது? ஏன் அவன் செலவு பண்றான், எதுக்கு செலவு பண்றான்? ஓட்டுக்கு 10,000 எதுக்கு கொடுக்குறான், எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான் சொல்லுங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தான், பில்கேட்ஸோட பேரனா அவன். சாதாரணமாக சைக்கிளில் வந்துட்டு இருந்தா, டிஎஸ்சியில் வந்துருந்தா, டக்குன்னு பார்த்தா 2 காலேஜ் வச்சுருப்பான், டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சுருப்பான். இதெல்லாம் எங்கே வந்தது? உழைச்சி வந்ததா? உழைக்கிறவங்களுக்கு 80% பாவம் நடந்து ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிறான் வெயிலில். ஆனால் இவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ இதுக்கு பேர் என்னது? கடவுள் கொண்டாந்து கொடுத்தாரு என்ன உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதாங்க என்னை போன்ற ஆட்களுடைய விருப்பம். நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இது இந்த அரசியல்லாம் அப்புறப்படுத்த வேணும். இந்த திருடங்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படியா? நான் மக்களுக்கு எதிரானவங்கள சொல்லிட்டு இருக்கேன் சார். அது என்ன திராவிடம் அந்த மாதிரிலாம் இந்த நீங்கள் மக்களுக்கு எதிரான ஆட்சியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் தமிழன் தான் சார், நான் தமிழன் தான், சுத்த தமிழன், ஒரு தூய்மையான இந்தியன், இந்து. உண்மை தானே? என் பிறப்பை நான் மாற்றிக்கவே முடியாது இல்லை. இன்னொரு 20 மாதம் தான் அங்கே தேர்தல் இருக்கு இல்லையா, தேர்தல் வந்துருச்சு இல்லை, அதனால 10 லட்சம் என்னங்க, ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. போட்டி போட்டு ஏண்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும் எவ்வளோ கொடுமை இன்றைக்கி யோசிச்சிங்களா, எவ்வளோ பாருங்கள் இந்த உயிர்கள்லாம் டிவியில் பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமாக இருக்குங்க. உண்மையாகவே பயங்கர வருத்தமாக இருக்குது. எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கள்ளச்சாராயம் குடித்து செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க. நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே, அதெல்லாம் உங்களுக்கு தவறாக தெரியலையா? இது ஸ்லோ பாய்சனுங்க. இவன் இன்னைக்கே செத்துருவான், இவன் 5 வருஷங்களுக்கு சாவும், ஸ்லோ பாய்சனுங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம்? உங்களால் இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி மூக்குக்கு போர்டு வச்சிங்களே, உங்களால் ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா? அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? இந்த கையாளாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமாக இருக்குதுங்க, உண்மையாக கஷ்டமாக இருக்குது. இது யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்காது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்காது, ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. இது எவ்வளோ வருத்தக்கூடிய சம்பவம் பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் எங்கேயாவது வித்துட்டு இருப்பானுங்க. நீங்கள் வேறு இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சிருச்சுலாம் நினச்சிடாதீங்க. இப்போ எங்கேயாவது காலையில் சரக்கு ஓடிட்டு இருக்கீங்க. எப்படி சார், எப்படி சார், சினிமாவில் ஒரு கருத்தை வந்து நீங்கள் எடுத்து சொல்லிடுறீங்க, அது குறைந்த பட்ஜெட்டாக இருக்கலாம், பெரிய பட்ஜெட்டாக இருக்கலாம், நான் ஆட்சி முறைங்கிறது சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்கள் கொண்டு வரலாம் நம்புறீங்களா? அதுக்கான சாத்தியம் கூட இருக்கா? நீங்கள் நினச்சா முடியுங்க. என்ன சிகரெட் குடிக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன், லைட்டை விட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க் போட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவேன். விடுனா விட்டுரு, விடுனா விடு. என்ன சாமி, அதுக்கு தானே தங்கம் ஓட்டு? என்னுடைய இயலாமையை காப்பாற்றுறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே, என்னை காப்பாற்றுற அப்பா அம்மாவும் அவங்க தானே, அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க. நீங்கள் அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாம், அதே முடியாது, அதை செய்யணுமே, அதை மாற்றி தானே ஆகணும். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி கொடுக்கணும் கேட்குறீங்க, ஒரு 1/4 பாட்டில் விஷம் கொடுனா கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுவும் தெரியாதா? அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி, ரோடு போட்டால் கொல்ல, பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல, தண்ணியில் கொல்ல, சாராயத்தில் கொல்ல, சிகரெட்டில் கொல்ல, கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்க தான் சாமி நடக்குது. அந்த மாற்றங்கள் வரணும் தான் நான் சொல்கிறேன். அதுலேருந்து ஆட்சி மாற்றத்துக்கவே முடியாது அப்படின்னா அதை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ வரக்கூடிய படங்கள் இல்லை கண்டிப்பாக ஒரு நம்ம ஒரு படம் இருக்கிறோம்,
நம்ம பொழுது போக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசு கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை இல்லையா? அது கட்டாயம் அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் சாமி. அது என் மனசுக்கு அதுதான் நினைக்கிறேன். நான் நெருக்கடி வந்து முன்னணி நடிகர்கள்லாம் பல பேர் வந்து அவங்க படத்துக்கு இடையூறாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது ஒரு நெருக்கடி வந்தால் ஏங்க, இப்போ நான் எடுக்கிற இந்த கவுண்டமாலய படத்துக்கும் இந்த ஜூலை 5ஆம் தேதி வர்ற இந்த கவுண்டமாலய படத்துக்கும் பல நெருக்கடி பல தடைகள் இருக்குதானே செய்யும், இருக்குதானே சாமி செய்யும். என்ன பண்ணிடுவான் இது பாருங்க, ஒரு முறை வாழ்த்து சாமி. தப்பு செய்கிறவனுக்கு கெட்டது பண்ணவனுக்கு இவ்வளோ வில்லு தைரியம் இருந்தால் நல்லதாக நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நடக்கும். ஸோ அதை நமக்கு எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம். மக்களை நம்பி போகிறோம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அமையனுங்க, ஒரு கட்சி அமையும், கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரும். அப்படியெல்லாம் பேர் வைக்கல சாமி. நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோபம் வரலையா? என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோபம் வரும்ல உங்களுக்கு. சரிங்க, தெரியல சாமி. எல்லாரும் நல்லது செய்யறதுதான் வராங்க, நல்லது செய்யறதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை. அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க, விட்டுருவாங்களா? சார் இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார். ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் இருக்கக்கூடிய மிக அற்புதமான இடம். உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம், கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்கள் கட்ட உங்கள் வரிப்பணத்தை நான் உட்காந்து அழகாக அப்படியே அல்வா கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இருக்குது. இன்றைக்கி அது தொழிலாக பார்க்குறாங்க. இது ஒரு சேவையா இல்லை, மக்களுக்கான பிளாட்ஃபார்மாக இல்லை, இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ். ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு, இன்னும் அரசியல் கடைகள் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். சார் இந்த படம் ஒரு 200 திரையரங்கில் தேவையில்லாம். வர ஏங்க, ஆண்டாண்டு காலமாக நீங்கள் இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தன் கணவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா? எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தாவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், எத்தனை பேஷண்ட்டு மதுவால் எவ்வளோ சுகரு பாடியில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்கள்? ஆனால் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் ஓட்டு கேட்க வரும்பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம் சொல்லி தான் ஆட்சிக்குள்ளே வர்றாங்க. ஆனால் அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல, அது உற்பத்தி அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்கே போராடிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள், நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை விவசாயி இப்போ கள்ளக்குறிச்சியில் செத்து போனதுக்கு 10 லட்சம் கொடுக்குற நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். பால் விலை இல்லை, கரும்பு விலை இல்லை, அரிசி விலை இல்லை, கொள்முதல் இல்லை, எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில் செத்து போயிட்டு வந்து இதில் ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசு கொடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்கள் கொடுக்குற 10 லட்சத்தில் பிரித்து கொடுத்துருக்க முடியுமா? அவனால் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு ஒரு விவசாயிக்கு நீங்கள் செய்கிற நந்திக்கிறனா இருந்தால் இன்னைக்கு ஏன் இவன் போய் சாராயம் கள்ள சாராயம் திரிக்கிறான்? எதுக்காக அவன் குடிக்கிறான்? கடையில் போனால் 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும், இங்கே போனால் 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அவன் எளியவன், ஏழ்மை, கையில் காசு இல்லை. அப்போ எளியவும் போய் அங்கே அந்த 5 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும். இதை ஒழி, இதை நீங்கள் முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்கள் தயவு செய்து கள்ளுக்கடையை தரங்க. ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க, கள்ளுக்கடையை தரங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிறதே இல்லை தெரியுங்களா? அதில் இவங்களுக்கு வருமானம் இல்லை, அந்த வருமானமெல்லாம் விவசாயிக்கு போயிடுது. விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்கள், மக்கள் உடம்பு நல்லா இருந்துருவோம் பாருங்கள். ஏன்னா கல்லில் அடரா, கல்லில் நல்ல சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்போது கல் நல்ல விஷயமாச்சு உடம்புக்கு, யாரும் சாகவே மாட்டானே. அப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ அருமையான ஒரு கவலை பாருங்கள் உங்களுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ பிச்சைக்காரனாகவே இரு, விவசாயி பிச்சைக்காரனாகவே நடுத்தருவில் செத்துப்போம். நமக்கு தேவை பிடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மதுவை வைத்துத்தான் வியாபாரம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமாக இருக்குது. நம்மெல்லாம் குடிக்கிற எல்லோரும் இந்த குடிக்கிற சரக்கில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆகிட்டு இருக்குது. இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் வருஷம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாக்களிக்கிறீங்க, ஆனால் சிந்திச்சு செயல்படுது. இதுதான் சரி.
ஏன் இதே கேள்வி நீங்க டாஸ்மார்க்ல கேட்கல? சம்பாதிக்க முடியாது. ஆமாங்க, மரணங்கள் தவிர்க்கப்படும்ல, விவசாயி நல்லா இருப்பான்ல, இது விவசாயி கோரிக்கையா இல்லையா சொல்லுங்க? எல்லா விவசாயிகளும் கோரிக்கை தானே? அப்புறம் அது என்ன இருக்கு? ஆமாங்க, அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சார்ல நான் யாரையும் தவறாக சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கப்புறம் நான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தது இந்த படத்தில். இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது. தயவுசெய்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இது நல்ல படம், நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் நாடக காதலை ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமாக சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. நம்ம படத்துக்கு ஏன் சரி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும், மக்களை நம்பி நம்ம வரோம். கட்டாயமாக மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பி வந்து பார்ப்போம்.